ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பெயர் மாதவதாசர்னு பேர். பண்டரீபுரத்து மகான்கள் பல மகான்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இவர் பண்டரீபுரத்து மகான் மாதவதாசர். இவர் எங்கே இருக்கார்? ஜெயிலில் இருக்கார். சிறையில் தூக்கி போட்டுட்டாங்க. என்ன காரணம்? இறைவனுக்கு அமுது படைக்கக்கூடிய தங்கத்தினால் ஆன கிண்ணத்தை திருடினார்னு சொல்லிட்டு இவரை உள்ளே தூக்கி போட்டுட்டாங்க. ஆனால் பகவான் ஒரு லீலையை நிகழ்த்தியிருக்கான். பகவான் கனவில் சொல்ல வச்சுருக்கான். அந்த அர்ச்சகருக்கு பகவான் சொல்கிறான், நான் தான் இப்படி பண்ணினேன், அவர் ஜெயிலில் இருக்கார், அவரை உடனே மீட்டுடுன்னு பகவான் சொல்லியிருக்கார். ராஜா கிட்ட போய் சொல்கிறார். அடுத்த நாள் யார் இந்த அர்ச்சகர் போய் சொல்கிறார், பிரதான அர்ச்சகர். அதன் பிறகு அனைவரும் மாதவதாசர் எந்த அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கே போய் இந்த தலைமை அர்ச்சகரும் மற்ற அர்ச்சகர்களும் அவர்களது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். யார்? மாதவதாசரோட காலில் விழுந்து தாங்கள் மன்னிக்க வேண்டும், இந்த பகவானோட பரிபூர்ணமான அருளை பெற்றவர் தாங்கள், பகவான் கனவில் வந்து எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார், உங்களுக்கு நாங்கள் கொடுத்த சிரமங்கள் அத்தனையையும் மன்னிக்க வேண்டும், எங்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். மாதவதாசர் சொல்கிறார், எல்லாமே பகவான் நடத்தக்கூடிய லீலை, எதற்காக எனக்கு ஒரு அவப்பெயரை கொடுக்கணும், எதற்காக இப்பேற்பட்ட ஒரு பெயரையும் கொடுக்கணும், எல்லாமே அவன் நடத்துபவை அப்படின்னு சொல்கிறார். எந்த காரணத்தினால் உண்ணாவிரதம் இருந்தாரோ, நான் சாப்பிடாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் உட்கார்ந்தார்னு சொன்ன இல்லையா, இறைவனே தனது பிரசாதத்தை ருக்மணியிடம் கொடுத்து சாப்பிட கொடுக்க சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் என்ன தெரியுமா பண்ணுறாங்களா அந்த அர்ச்சகர்கள், இனிமேல் உமக்கு உணவு முழுக்க இந்த ஆலயத்தினுடைய பிரசாதம் தான், இந்த ஆலயத்தில் ஜெகநாதருக்கு நிவேதனம் முடிந்த உடனே உங்களுக்கு நாங்கள் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம், இந்த கோவில்லையே நீங்கள் இருக்கலாம், இங்கேயே நீங்கள் சாப்பிட்டு இங்கேயே பகவானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் நிவேதனம் செய்யப்படுகிற பிரசாதமே அவரது நித்திய உணவு ஆயிற்று. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். சாப்பாடு சாதம், நம்ம வீட்டில் வெடிக்கிறாங்க, சாதம் வெடிப்பாங்க, அந்த சாதத்தை நம்ம கடவுளுக்கு கொண்டு போய் நிவேதனம் செய்கிறோம், நிவேதனம் செய்தால் அதன் பெயர் பிரசாதம் ஆகிவிடுகிறது. ஒரு சாதாரணமான சாதம் கடவுளுக்கு முன்னால் செல்கிற போது, கடவுளின் கருவறைக்குள் செல்கிற போது அது பிரசாதம் ஆகிறது. ஒரு சாதத்திற்கும் பிரசாதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சாதத்தில் எத்தனை தோஷம் இருந்தாலுமே, எத்தனை களங்கம் இருந்தாலுமே, இறைவனது சந்நிதிக்கு சென்றுவிட்டு திரும்புகிற போது அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும், அதுதான் பிரசாதம். பகவானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுன்னா நம்ம வயிறு முற்ற அளவுக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு சில பேர் கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த கோவிலில் சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், சாம்பார் சாதம் கொடுக்கலாம், அதெல்லாம் வாங்கிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா ஃபுல்லாகிடுமேன்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல்னு கேட்கக்கூடாது. ஒரு கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம்ங்கிறது இறைவனுடைய அருட்பிரசாதம், அது இத்தினோண்டு கிடைச்சா கூட போகிறோம், ஒரு பருக்க கிடைச்சா கூட போகிறோம், ஏன்னா பலருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய இடம் அது. என்னது, இந்த மாதவதாசர் கோவிலே பிரசாதம் சாப்பிட்டு தனது வாழ்நாட்களை கடத்துகிறார். அவருடைய கடைசி காலம். யாராக இருந்தாலும் மூப்பு அப்படிங்கிற பருவத்தை தவிர்க்க முடியாது. ஒரு முதுமை காலத்தை நாம் அனைவரும் அடைந்தே தீர வேண்டும். ஒரு முதுமை அப்படின்னா நமக்கு உடனே என்ன நினைவுக்கு வரும்? கஷ்டம். வயசான காலத்தில் நம்மால் எந்திரிக்க முடியாது, வயசான காலத்தில் அன்றாட நடவடிக்கைகளை நம்மால் சுலபமாக பண்ண முடியாது அப்படின்னு தான் நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரும். அதுபோல் இவரும் கஷ்டப்படுறார். என்ன காரணம்? போன ஜென்மத்து கர்மா. மாதவதாசர் பகவானுக்கு இவ்வளோ பண்ணினவர், கஷ்டப்படுகிறாரே, கடைசி காலத்தில் இத்தனை நோயோடு அவதிப்படுகிறாரே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. போன ஜென்மத்தில் அவர் பண்ணின பாவம் இப்போ அவரை துரத்துறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், படுத்த படுக்கையாக இருக்கிறார். இவரோட வாழ்க்கையில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பகவான் கிருஷ்ணனே
இவருக்கிற இடத்துக்கு வந்து இவருக்கு நித்தமும் சேவை செய்தான் என்று சொல்வார்கள். பகவான் கிருஷ்ணரே வராறான், வந்து இந்த மாதவதாசருக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ, அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே செய்வாராம். இவர் கேட்பாராம், மாதவதாசருக்கு தெரியும் வந்தது கிருஷ்ணன்தான்னு தெரியும். கேட்பாராம், எதற்காக கிருஷ்ணா நீ வந்து இவ்வளவு கஷ்டப்படணும், ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படணும், நான் கஷ்டப்பட வேண்டியது நான் எப்படி வாழணுமோ வாழ்ந்துட்டு போகிறேனே அப்படின்னு சொல்கிற போது அந்த கிருஷ்ணன் சொல்லுவாராம், அப்படியல்ல மாதவதாசரே, நீர் இந்த பிறவியில் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்தாலும் போன பிறவியில் நீர் செய்த சில வினைகள் உமக்கு இந்த பிறவியில் திரும்ப வருகின்றன. அந்த வினைகளின் பலனைத்தான் தற்போது தாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வலியும் வேதனையும் போன பிறவியின் தொடர்ச்சி, தங்களது ஊழ்வினையின் காரணமாக தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து சற்றும் மாற முடியாது. இவற்றையெல்லாம் அனுபவித்த பிறகுதான் தாங்கள் கரையேற முடியும். என்றாலும் இந்த பிறவியில் நீங்கள் பக்தியோடு இருந்தீர்கள் அல்லவா, அந்த பக்தியின் காரணமாக இந்த வேதனையை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காக நான் அவ்வப்போது வந்து உமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கோ. இந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவத்தின் காரணமாக இந்த பிறவியில் கஷ்டத்தை அனுபவித்தாலும், இந்த பிறவியில் நாம் உண்மையாக இருந்தால், இறை நம்பிக்கையோடு இருந்தால், நேர்மையாக இருந்தால், நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் சற்றே குறைப்பதற்காக கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவர், குருமார்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவர். அதைத்தான் இந்த மாதவதாசருக்கு பகவான் கிருஷ்ணனே வந்து உதவி செய்கிறானாம். அதன்படி கடைசி வரை வாழ்ந்து எத்துணை காலம் மாதவதாசருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அத்துணை காலம் வரை வாழ்ந்து கடைசி காலத்தில் ஒரு நாள் இறைவனது திருப்பாதங்களை அடைந்தார். அது வரைக்கும் எப்படி வாழ்ந்தார், பகவானது நாமம், பகவானது நாமத்தையே சொல்லிட்டு இருந்தார். ஜெகநாதா ஜெகநாதா ஜெகநாதா, விட்டலா விட்டலா விட்டலா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த நாமத்தையே சொல்லி கொண்டிருந்து விட்டு, அதையே ஒரு தியானமாக கொண்டிருந்து விட்டு, கடைசி காலத்தில் ஒரு நாள் திடீர்னு தனது மூச்சை நிறுத்தி கொண்டாராம். இறைவனது வைகுந்தத்தை அடைந்து விட்டாராம். இதுதான் மாதவதாசருடைய சரித்திரம். எந்த ஒரு காலத்திலும் இறைவனது நினைப்பு நம்ம மனசில் இருக்கணும், அதை விட்டுடவே கூடாது. அது கூடவே நம்ம கூட இருந்தால் எல்லா நலன்களும் விளையும் என்பதற்கு மாதவதாசர் மிகப்பெரிய உதாரணம். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிறவர் அற்புதமான ஒரு மகான், ஒருவர் சாரமா முனிவர்னு பேர், திருச்சி திருத்தலத்தோடு தொடர்புடையவர். சாரமா முனிவரை நாளை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.